என்ன பொறுத்த வரைக்குங்க அது வந்து அவங்க வந்து இப்படி பேசுறதே ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரி அவங்க எல்லாருமே குறை சொல்றாங்க, நான் தெரியாம கேக்குறேன். ஒருத்தர்கிட்ட ஏமாந்தாங்க, ரெண்டாவது கிட்ட ஏதோ, மூணாவது விட்டு மறுபடியும் ஏன் தொடர்ந்து ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்கன்னா அவங்க அது வந்து பேசுறது அப்படி சரியில்லை. எல்லா தொழிலையும் நல்லது கெட்டது இருக்கு. நடிப்பு தொழில் வேணும்னு வந்து அது எதுவும் அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசுகிறப்போல எனக்கு தோணுதுங்க, அது ரொம்ப தவறு அவங்க பேசுறது. என்ன இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தையாக சொல்லி சொல்லி அப்போ எதுக்கு எல்லாரு பேரும் யார் பேரும் வெளில போடுற லிஸ்ட்டில் அந்த அளவுக்கு அப்படி வந்து அவங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்களே கீழ்த்தரப்படுத்திக்கிறாங்க இல்லையா. ஏதோ ஒருத்தர் மேலே சொன்னீங்க, ரெண்டு பேர் மேலே சொன்னீங்க, அப்போ நீங்கள் என்ன இப்போ அப்படின்னு தான் கேட்பாங்க ஜனங்க. அதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படி இல்லைங்க, எல்லாரும் அப்படி இல்லை. வரட்டும்ங்க, போட்டின்னா அரசியலாகட்டும் நடிகர் சங்கத்தாலும் எல்லாத்துக்கும் தேர்தல் நடக்குது. என்ன தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும். இப்போ இருக்கிறவங்க நல்லா தான் செயல்பட்டு இருக்காங்க. கட்சி எப்படி செயல்படுது, எப்படி என்ன? அப்போ கட்சியில் நிறைய குழப்பங்க இருந்ததுங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஒரு வழியாக அவங்களுக்கும் இந்த நித்திய கண்டம் பூ நாயசன்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போராட்டங்களும் ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் போராடுறாங்க. அதனால மக்களோட வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை தான் அது பாதிக்குது. போராட்டம் போராட்டம் போராட்டம்னா வளர்ச்சி அடையணும். எது இல்லை, எதுக்கு தான் போராடணும்னு இல்லையா சொல்லுங்கள். எதுக்கு தான் போராடணும்னு இல்லையா. எதிர்கட்சிங்களும் அதே அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க போன எலெக்ஷன் வரைக்கும். இப்போ எல்லோரும் அந்த பக்கமாக போய் போராடுறாங்க. இது மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு எல்லாருமே நினைக்கணுமே தவிர அவங்க சுய லாபத்துக்காக செயல்படக்கூடாது. இதெல்லாம் எம்ஜிஆர் இருந்தப்பவே ஒரு தனி இது இதுங்க. அவரை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமை. இதுவும் 30 ஆண்டு ஆகியும் மனுஷன் இன்னும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அவங்க இதயங்களை வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். இவங்கவும் அவங்கள கம்பேரிசன் பண்ண முடியாது, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வழியில் நடக்கணும், எம்ஜிஆர் போல நல்ல மக்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சானா அவங்கள வரவேற்கிறேன் நான் கண்டிப்பாக.